ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பகுதி 3. இது நீங்கள் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூரியன்லேருந்து ஒவ்வொரு வினாடிக்கும் பார்த்தீங்கன்னா 3.8 × 10^26 ஜூல் வெப்ப ஆற்றல் வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு அப்படின்ற அந்த வழிமுறை மூலமாக இவ்வளோ எனர்ஜி வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் சூரியன்லேருந்து வெளியாகிட்டு இருக்குது. இதை நம்ம அளக்கிறதுக்கு வந்து ஜூலை பயன்படுத்துகிறோம், அதாவது ஒரு அளவு முறை. சரிங்களா, ஜூல் என்பது ஆற்றலை அளவிட பயன்படும் அலகு முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கெல்வின் அளவீட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. எஸ்ஐ அளவீட்டு முறையில் வெப்பநிலையை நம்ம அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது கெல்வின் அளவீட்டு முறை. கெல்வின் அளவீட்டு முறை தனி அளவீட்டு முறை அப்படின்னும் அதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கெல்வின் அளவீட்டு முறையில் 0 கெல்வின் அப்படின்றது −273 °C சமமாக இருக்குது. அதே சமயம் 0 கெல்வின் என்பது தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எதை தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேள்வி கேட்டால் 0 கெல்வின் அப்படின்றத நமக்கு பதிலாக தெரியணும். அடுத்ததாக குழியாடி, அதாவது வாகனங்களில் நம்ம முகப்பு விளக்கா, கை விளக்கா, ஆய்வு விளக்கா, அப்புறம் தொலைநோக்கி போன்றவற்றில் எதிரொலிப்பானாக பயன்படுவது அப்படின்றது இந்த குழியாடிகள். அது மட்டுமல்ல, இந்த குழியாடிகள் பார்த்திங்கன்னா நம்ம முகம் சவரம் செய்யும்போது பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியும் நம்ம குழியாடின்னு தான் சொல்கிறோம். அதே சமயம் இந்த டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பாக வந்து பல் மருத்துவர்கள் வாய்க்குள்ளே இருக்கிறத அந்த அமைப்பு முறை, பல் அமைப்பு முறையை பார்க்குறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறது இந்த குழியாடிகள் தான். அதே சமயம் அதாவது சூரிய வெப்ப குக்கர் இருக்குது, அது பார்த்திங்கன்னா பேசிக்காக அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த குழியாடியில் படக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை ரெஃப்ளெக்ஷன் மூலமாக அந்த குக்கரில் சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தி அவங்க உணவை வந்து சமைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது குழியாடியை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக வந்து குவி ஆடி. இது பொதுவாக பார்த்திங்கன்னா தொலைவாக இருக்க பொருளை கூட கிட்ட இருக்க மாதிரி காட்டும். நம்ம வந்து வாகனங்களில் நம்ம மிரர், அதாவது சைட் மிரராக யூஸ் பண்ணுவோம். பொருள் பார்த்திங்கன்னா தொலைவாக தான் இருக்கும், ஆனால் இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அது கிட்ட இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இது வந்து குவி ஆடி அப்படின்னு சொல்லி, அந்த பேர் குவிக்கிறது, பெருசாக இருக்கிறத சின்னதாக எடுத்து காட்டுறது, அது குவிக்கிறது. சரிங்களா, ஸோ இது இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறது குவி ஆடியாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கண்காணிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடிகள் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குவி ஆடியாக தான் இருக்குது. இந்த குவி ஆடியை பொறுத்த வரைக்கும் பெரிய இடத்த கூட இந்த குவி ஆடிக்குள்ளே அழகாக சுருக்கி சின்னதாக காட்ட முடியும். இதனால தான் பார்த்திங்கன்னா இதை கண்காணிப்பு கண்காணிப்புக்காக இந்த குவியாடிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆசியாவிலேயே பார்த்திங்கன்னா பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க ஜவ்வாது மலையில், வேலூர் மாவட்டத்தில் இந்த ஜவ்வாது மலை இருக்குது, அந்த இடத்துல இது அமையப்பெற்றிருக்கு. இது அமைந்துள்ள இடம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் காவலூர் ஆராய்ச்சி மையத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வானவெளியில் உள்ள நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 7 நிறங்கள், அதாவது ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து விப்ஜிஆர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த வின்றது வயலட், ஐ வந்து இண்டிகோ, பி ப்ளூ, ஜி வந்து க்ரீன், ஒய் வந்து எல்லோ, ஓ ஆரஞ்சு, அண்ட் ஆர் வந்து ரெட். அதாவது ஒவ்வொரு கலரோட ஆரம்ப எழுத்தை அவங்க பயன்படுத்தி இந்த விப்ஜிஆர்ன்ற இந்த வார்த்தையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக எஸ்ஐ அலகு முறை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. எஸ்ஐ அலகு முறையை பயன்படுத்தும் போது நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த அலகு முறை, எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மீட்டர்ன்றதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது சின்ன லெட்டர்ஸில் தான் குறிப்பிடணும். மீட்டர்ன்றதை எம்னு குறிப்பிடுறோம், கிலோகிராம்ன்றதை கேஜி, ஆனால் சின்ன எழுத்துக்களால் குறிப்பிடணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞர்கள் அவங்களோட பெயர்களை வந்து நம்ம அலகுகளுக்கு பயன்படுத்தும் போது 1 லெட்டர் பயன்படுத்தும் போது அதை நம்ம கேபிட்டலில் பயன்படுத்தணும். நியூட்டன் வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம், அப்போ அந்த இடத்துல கேபிட்டல் என் யூஸ் பண்ணணும். வாட்டை வந்து நம்ம கேபிட்டல் டபுள்யூ யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு எழுத்தை நம்ம அலகு முறைக்கு யூஸ் பண்ணும்போது. அதுவே வந்து எனக்கு நியூட்டனை முழு
வார்த்தையாக நான் பயன்படுத்தும் போது அழகு முறையில் அதை சின்ன எழுத்துக்களால் தான் குறிப்பிடணும். நியூட்டன் வந்து சின்ன எழுத்துக்களால் தான், இங்கே பாருங்கள் நியூட்டன், ஜூல், வாட், இதெல்லாம் ஒரு விஞ்ஞானிகளோட பெயர்கள். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப சின்ன எழுத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சின்ன எழுத்துன்னு சொல்லும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசிடியில் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்ததாக வந்து குறியீடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பன்மை, அதாவது பன்மையை பயன்படுத்தக்கூடாது, அதாவது ப்ளூரல் பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே சிங்குலரில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு 30 கிலோகிராம்ஸ்ன்னு சொன்னால் அது தப்பு, 30 கிலோகிராம்ஸ்ன்னு எஸ் போட்டு சொன்னால் தப்பு, ஆனால் 30 கிலோகிராம்ன்னு சொன்னால் தான் கரெக்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குறியீடுகளில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகு பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளில் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கக்கூடாது. இப்போ மீட்டர்னால் மீட்டருக்கு அப்புறம் எம்முக்கு அப்புறம் டாட் வரக்கூடாது, எம்முக்கு அப்புறம் டாட் வந்து அது தப்பு, எம்ன்றதை தனியாக தான் பயன்படுத்தணும், வெறும் எம்னு தான் அதை எழுதணும், அதுதான் கரெக்டு. அடுத்ததா ஒலியின் அளவை நம்ம அளக்கிறதுக்கு லாகரதம் அலகான டெசிபல் என்ற அலகு பயன்படுது. நிலநடுக்கத்தை அளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்டர் என்ற அளவுகோலை நம்ம பயன்படுத்துகிறோம். செல்சியஸில் ஃபாரன்ஹைட்டில் நம்ம டெம்பரேச்சரை சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கட்டி இருக்குல்ல அதோடய உருகுநிலை, அதே மாதிரி பனிக்கட்டியோட அதே வந்து கொதிநிலை, இதை வந்து தண்ணீரோட அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம, சரிங்களா? தண்ணீர் வந்து ஃப்ரீஸ் ஆனது, தண்ணீர் வந்து கொதிக்கிறது. செல்சியஸில் சொல்லும்போது 0 டிகிரி செல்சியஸில் அது ஐஸ் கட்டியாக இருக்கும் தண்ணீரானது, அதுவே 100 டிகிரி செல்சியஸில் கொதிநிலை, அதிகபட்ச கொதிநிலையில் இருக்கும். ஃபாரன்ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அது ஐஸ் கட்டியாக இருக்கும், அதே தண்ணீரானது 212 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அது அதிகபட்ச அந்த கொதிநிலையை அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ எக்ஸாமில் இதே கூட இப்படி மாற்றி கூட கேட்கலாம். 0 டிகிரி செல்சியஸ் வந்து எதுக்கு சமம் ஃபாரன்ஹைட்லன்னு கேட்டால் 32 டிகிரி ஃபாரன்ஹைட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தண்ணீரோட அதிகபட்ச கொதிநிலை ஃபாரன்ஹைட்டில் என்னென்ன எக்ஸாமில் கேள்வி கேட்டால் 212 டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியணும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.